பிரகலாதன் சொன்னா நீ எங்க இருக்கான்னு கேட்கறிய, அந்த சொல்லிலேயே இருக்கான், அவன் இல்லாத இடமே இல்லை. அதனால்தான் அவனுக்கு விஷ்ணுனே பேர். விஷ்ணு அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவன். வாசுதேவன் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் வசிக்கிறவன். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்து தே அப்படின்னு நிர்வச்சனம் பண்ணி சொல்கிறா இல்லையா. வாசுதேவன்னாலே எல்லா இடத்துலையும் வசிக்கிறான். நாராயணன் சொன்னாலே எல்லார் உள்ளேயும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கச்சேவே எப்படி இருக்காருன்னா, சங்கு சக்கரத்தோட அழகான ரூபத்தோட பகவான் சதுர்புஜனாக மகாலட்சுமி தாயாரோட கீழே ஆசனமாக ஆதிசேஷனே இப்படி மூணு பேருமா சேர்ந்து தான் இருக்கா. மகாலட்சுமியும் பிரிக்க முடியாது, நாராயணனையும் பிரிக்க முடியாது. அவ ரெண்டு பேரும் நின்றுன்றிருந்த கோலத்தில் இருந்தாலும், உக்காண்டிருந்த கோலத்தில் இருந்தாலும், படுத்துன்றிருந்த கோலத்தில் இருந்தாலும், நடந்த கோலத்தில் இருந்தாலும், எப்படி ரூபத்தோடு இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆசனம் வேணும். அந்த ஆசனம் யாருடானா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா அப்படின்னு சொல்லும்படியா ஆதிசேஷன். இவா மூணு பேர் இல்லாத இடமே கிடையாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்திலையும் வியாபிச்சிருக்கிறது லக்ஷ்மியும் நாராயணனும் ஆதிசேஷனும். இவா மூணு பேரும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ பகவான் ரூபத்தோடையே தான் எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்போ அரூபம்னு சொல்கிறாள் என்ன, பக்தாளுக்கு வேணுமானா காட்சி கொடுக்கச்சே ரூபத்தோட வெளியில் வரான், இல்லைனா பார்க்கறதுக்கு அரூபமாக தானே இருக்கார். உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன்யனில் அவன் அருவம் இவ்வருவுகள் அப்படின்னு நம்மாழ்வார் எடுத்தெடுப்பிலேயே சொல்கிறார். முதல் பதிகத்திலேயே சொல்கிறார், இருக்கான்னு நினச்சி பார்க்குறவாளுக்கு ரூபத்தோட காட்சி கொடுக்குறான், இல்லைன்னு சொல்கிறவனுக்கு அரூபமாக போயிடுறான். ரூபத்தை காட்சி கொடுக்கறது இல்லை, ரூபத்தை காட்டி கொடுக்கறது இல்லை. அப்போ பகவானுக்கு ரூபம் உண்டு, நாமம் உண்டு, குணம் உண்டுங்கிறதான் சத்தியம். ஆனால் புரிஞ்சிக்காதவாளுக்கு ரூபம் தெரிய போகிறதில்லை, நாமம் புலப்பட போகிறதில்லை, அவனுடைய குணங்கள் புலப்பட போகிறதில்லை. இப்போ சூரியனை 12 மணிக்கு மத்தியானம் நடு நிசையில் அப்படி அண்ணாந்து பார்த்தாலானா பளிச்சுன்னு அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாததுனால உடனே கண் கூச ஆரம்பிச்சிடுறது. ஒரு சூரியனை பார்க்கறதுக்கே கண் இருண்டு கூட போயிடுறது, கூசறது அப்படின்றோமே, அதை பார்க்கறதுக்கு கூலிங் கிளாஸ் ஏதாவது வச்சுட்டு அபியாசத்தோடு பார்த்தா தான் தெரியுது. பிராமணாளாக இருக்கிறவா மாத்தியானிகம் பண்ணச்சே பசேம சரத சதம்னு இப்படி கை வச்சுட்டு ஒரு கண்ணால் பார்ப்பா. ஏன்னா நேரடியாக பார்த்தா பார்க்க முடியாததுனால இந்த ஓட்டை சின்ன ஓட்டை வழியாக கொஞ்சம் நுணுக்கி நுணுக்கி பார்த்து பார்த்து அபியாசத்தினால தான் அந்த சூரியனை பார்க்க முடியும். முதல்ல பார்க்கச்சே ஒரே வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், அதனால் அந்த சூரியனுக்கு ரூபம் தெரியாது. கொஞ்சம் அபியாசம் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா அபியாசம் பண்ணி பார்க்க 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 அது வட்ட வடிவமாக இருக்குது, மேலும் அது சுழன்னுருக்கு அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படும் இல்லையா. அது மாதிரி எடுத்தெடுப்பிலே அந்த பரமாத்மாவை நேராக பார்த்தோமானா ஒரே ஜோதிர்மயமாக இருக்கும். நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையேன்னு பாடினார் திருப்பான ஆழ்வார். அது ஆழ்வாரே ஐயோன்னு கத்தனமானா நம்மளாம் எம்மாத்தம். அப்பேற்பட்ட ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த ஞானம், ஆழ்ந்த வைராக்கியம், ஆழ்ந்த அனுபூதி உடைய ஆழ்வார்களே ஐயோன்னு கத்துறா. அப்போ மற்றவாள்லாம் பார்த்து ஜீர்ணிக்க முடியாது. முதல்ல பார்க்கச்சே ஒரே ஜோதிர்மயமாக தான் தெரியவான் பகவான். கோட்டி சூரியன் ஒரு சூரியனே பார்க்க முடியல. கோட்டி சூரியன் ஒரே சமயத்தில் உதிச்சா எப்படி இருக்கும், கற்பனைக்கு கூட எட்டாது. அப்படி இருந்தால் கண் இருண்டே போயிடும். அப்படி பகவான் காட்சி கொடுக்கச்சே அந்த பரமாத்மாவை ஒருத்தன் முதல்ல பார்த்தா அரூபமாக தான் தெரியும், ஒரே ஜோதியாக தெரியும், அரூபமாக தெரியும். அப்புறமா அபியாசம் ஆகி ஆகி அல்லது பகவான் தன்னுடைய கருணையினால் தன்னுடைய ரூபத்தை காட்டி கொடுக்கச்சே தான் அவன் அழகான கண்கள், அழகான மூக்கு, அழகான வாய், அழகான கன்னம், அழகான சிபுக்கம், அழகான நெத்தி, அழகான கேசங்கள் எல்லாமே அழகு. ஆண்டாள் பாடுறா, குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் அப்படின்னு பாடுறா இல்லையா, எல்லாம் அழகு அழகு அழகு.